ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரி லாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, முட்டை கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முட்டையை எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச முட்டையை ரெண்டாக ரெண்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து, வெங்காயம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க, தக்காளி கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க, ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி லைட்டாக சூடு இருந்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கொட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினை வெட்டி கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா தூள், பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாம் நல்லா தூவி விட்டுக்கோங்க. ஃபைனலாக ஸ்லைஸ் பண்ணி வச்சு முட்டையை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை கிரேவி ரெடி, வாங்க சாப்பிட்லாம். இதேமாதிரி முட்டை கிரேவி சமைச்சு சாப்பிடுங்க. இது சாப்பாடு, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரி லாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கறிக்காரோடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது ஃபஸ்ட்டு கருவாடு சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. முள்ளெல்லாம் நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருப்புதில் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவாடு எடுத்து போட்டு வணக்கிக்கோங்க. வணங்கினதுக்கப்புறம் தக்காளி சாந்து அரைச்சி ஊற்றிக்கோங்க. கடலை தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. 10 நிமிட்ஸ் நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் எடுத்து பாருங்கள் கருவாடு வெந்துருச்சான்னு. வெந்ததுக்கப்புறம் புளி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றிட்டு கொத்தமல்லி தூள் லைட்டாக தூவி விட்டு லைட்டாக மூடி விட்டுருங்க. சாப்பாடு ப்ளஸ் கருவாடு குழம்பு செமையாக இருக்கும் இந்த காம்பினேஷன். இதேமாரி கருவாடு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரி லாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்தரங்காய் குழம்பு. அதுக்கு முன்னே கொத்தரங்காய் நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடையில் சீரகம், கொத்தமல்லி, சோம்பு, மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் 2 மிளகாய், அப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு, அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் இதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு கடைசியாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க. கடாயை வச்சுக்கோங்க. கடாயை காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம், அப்புறம் வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச கொத்தரங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கு வச்ச பொருள் எல்லாம் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. செகண்ட் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக புளி கரைச்சி கொஞ்சமாக சேர்த்து ஆஃப் பண்ணிக்கோங்க. குழம்பு ரெடி, சாப்பாடு ரெடி, குழம்பு ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்துங்க.